Happy morning, students. Welcome to Max Magic. Draw the graph of xy is equal to 24. X and y is greater than 0. Using the graph, find அப்படினு சொல்லி ரெண்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதல பாருங்க xy நம்ம வந்து போட்டோம். அதாவது xy equal to 24. அப்ப என்ன அர்த்தம்? X ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 வருமா? அப்ப 1 into 24 24 நம்ம சொல்லுவோமா? அடுத்தது 2 into 12 24 னு சொல்லுவோமா? 3 into 12 sorry 3 into 8 24 நம்ம வந்து சொல்லுவோமா? அடுத்தது 4 into 6 24 னு சொல்லுவோமா? 5 into 5 டேபிள் 24 வருமா? வராது. அப்ப 5 நம்ம இங்க வந்து போட கூடாது. அடுத்தது 6 into 4 24 சொல்லுவோமா? இதெல்லாம் நம்ம இப்ப வந்து போட போறோம். சோ xy மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 வரணும். அதனால 1 into 24 2 into 12 3 into 8 4 into 6 6 into 4 போட்டாச்சு. இப்ப இதல வேல்யூஸ் பாருங்க, இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது, இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப ஃப்ரம் த டேபிள் when x increases y decreases therefore it is indirect variation போட்டாச்சு. சோ இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? y is equal to k divided by x. அதையும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ இந்த டேபிள நம்மளா இத பண்ணி போட்டோம், பட் இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதுக்காக இந்த கால்குலேஷன் பார்ட் நம்ம வந்து போடணும். அப்ப நம்மளோட ஃபார்முலா நமக்கு வந்து என்ன தெரியும்? சோ y is equal to kx அப்படிங்கிறது என்னது? இன்டைரக்ட் வேரியேஷனோட ஃபார்முலா. அப்போ k is equal to x into y. இங்க x into y தான் என்ன கொடுத்திருக்காங்க? 24 கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நம்ம வந்து இதோட கம்பேர் பண்ணனா 24 is equal to xy அப்படின்னா k யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 24 னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x equal to 1. அப்போ when x equal to 1 அப்படினா y is equal to 24 divided by 1 னு நம்ம போடுமா? அப்போ y is equal to 24. இப்போ செகண்ட் ஒன் கால்குலேட் பண்றோம். சோ இந்த மாதிரி எழுதிட்டோம். சோ எக்ஸ் ஒய் நம்ம கால்குலேட் பண்ணதும் இதுவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் வந்து த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். இதை வந்து எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து எழுதணும். சோ அப்போ ஒன்னுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க? 24, 2க்கு 12, 3க்கு 8, 4க்கு 6, 6க்கு 4. முடிச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப் பார்ட் நம்ம வந்து போயிடலாம். சோ கிராஃப் பார்ட்டை பொறுத்தவரையே பார்த்தோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது எல்லாமே 1 1 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல நமக்கு வேற வேர்டிங்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சோ இது எக்ஸ் டேஷ். அடுத்தது ஒய் பாத்தீங்க அப்படின்னா ஒய் வந்து போட்டிருக்கோம், ஒய் டேஷ் போட்டிருக்கோம். இதுல எக்ஸ் எல்லாம் 1 1 வேரி ஆகுது, ஒய் எல்லாம் 2 2 நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்ப ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்வல் டு 2 யூனிட். முடிச்சாச்சு. சோ இப்ப இதை நம்ம வந்து பிளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்னுக்கு நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 24 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது 2 2க்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 12. சோ அப்ப இங்க வரும். அடுத்தது 3 3க்கு என்ன வந்திருக்கு பாருங்க? 8. அப்போ இந்த இடத்துல. சோ நெக்ஸ்ட் 4 4க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6. அப்போ இங்க. அடுத்தது 5 நமக்கு வராது, அதனால 6 6க்கு நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. சோ இத பொறுத்தவரைய இன்டைரக்ட் வேரியேஷன்ல நமக்கு கர்வ் வந்து எப்படி வரும்? இந்த மாதிரி கர்வ் தான் நமக்கு வந்து கிடைக்கும், அப்படிதானே? சோ அப்போ இத ஃபர்ஸ்ட் போடையில ஒரு ஸ்மூத் கர்வா ஃபர்ஸ்ட் வந்து போட்டு பாருங்க. இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி ஸ்மூத் கர்வா நம்ம வந்து போடணும். சோ இதுக்கப்புறம் இன்னும் வேல்யூஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும், அதனால இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க், அதே போல மேல உள்ளதையும் லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு அங்கேயும் நம்ம என்ன போட்டுறோம்? ஒரு ஆரோ மார்க் நம்ம வந்து போட்டுறோம். சோ இப்ப இதை டார்க்கன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து பென்ட்டை நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது மேலேயே தான் நான் இப்போ வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பென்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கிராஃப் பொறுத்தவரையே நம்ம வந்து பென்சில் மட்டுமே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பட் இங்கே வீடியோவில் அப்படிங்கிறப்ப நம்ம பென்ட்டை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து தெரியும். ஸோ அதனால இதை நான் வந்து பென்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதை நம்ம கர்வ் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இந்த கர்வோட ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் இல்லையா? நமக்கு என்ன வந்திருக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸ். இதுதான் இந்த கர்வோட ஈக்குவேஷன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? ஃப்ரம் கிராஃப் நம்மள ரெண்டு இது நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க?
Using the graph, find y. So, first நம்ம வந்து y வந்து calculate பண்ணுமா, when x equal to x அப்படின் சொல்லிட்டு குடுத்துடாங்க. So, x வந்து 3 ஆக இருக்கும் போது, நமக்கு y ஓட value என்ன அப்படின் சொல்லிட்டு கேட்டுக்காங்க. So, x வந்து 3, அதனால இந்த அருக்கு x ல 3. So, அப்ப இங்க இருந்து நான் வந்து மேல கொண்டுட்டு போறேன். கொண்டுட்டு போகையில எந்த இடத்துல இந்த black color line வருதோ அதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிரணும். அப்ப இங்க வருது. அப்ப இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இத அப்படியே left side ல நான் வந்து மூவ் பண்றேன். சோ மூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 8 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இப்போ 3 இதுதான் நம்மளோட வேல்யூ. இங்க இருந்து நமக்கு எங்க போச்சு, 8 போச்சு. அதே போல x கொடுத்து y கண்டுபிடிச்சோம், அதனால இப்படி நம்மளோட arrow mark இருக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, find x when y is equal to 6 அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சோ அப்போ 6 எங்க இருக்கு, y ல இந்த இடத்துல இருக்கு. சோ அப்ப இங்க இருந்து நம்ம இந்த லைனை இப்படி வந்து டிரா பண்ணனும். டிரா பண்ணி இங்க இருந்து கீழ நம்ம அத வந்து கொண்டுட்டு வரணும். சோ கீழ கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, y கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம arrow mark இந்த டைரக்ஷன்ல வந்து போணும். x நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும். அப்ப இது வந்து இப்படி டவுன்வர்ட்ஸ் வரணும். இதுல 4 தான் நம்மளோட ஆன்சர். அப்ப 4 எழுதி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சோ நம்மளோட கிராஃப் பார்ட் இவ்வளவுதான். இதுல இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சோ இது வந்து என்னது 1 ல 24, அடுத்து இது வந்து என்னது 2 ல 12, சோ இது வந்து 3 ல 8, இது வந்து 4 ல 6, அடுத்து இது வந்து 6 ல 4. சோ இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன்ல நமக்கு கிராஃப்ல என்ன வந்துச்சோ அதே இதுதான் வெரிஃபிகேஷன்ல இருந்துச்சு. பட் ஆனா ஃப்ரம் கிராஃப் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக இதுல வெரிஃபிகேஷன் பார்ட்டும் நம்ம வந்து எழுதிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்திருந்தாங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24/3, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 8, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்தது செகண்ட் ஒன்ல ஒய் நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/6, அப்ப இது ரெண்டே கேன்சல் பண்ணா 4, அப்ப x is equal to நமக்கு வந்து என்னது 4 னு கிடைச்சது. அப்ப from the graph we find that when x equal to 3 y is equal to 8 and when y is equal to 6 then x is equal to 4. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Thank you students, bye.